Hi friends, welcome to Impact IAS Academy's series on Group 1 Answer Key. Right? So TNPSC Group 1 ke subject wise with explanation. Right? Just on the ABCD explain banana, we are providing the answers with explanation. So in the video la geography paathiralam. Right? So geography questions portha varaikum paathinga conceptual geography questions vandu inavatti kammi da. Right? Avanga factual la nariya ketirukanga. But nonetheless, simple level தான் இருக்குது right? So first and foremost, Palmer Index அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க right? So இந்த Palmer Index question வந்து பார்த்தீங்கன்னா ஒரு highly factual question right? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்து பேப்பர்ல it came as an article the month of April ஓகேங்களா அது மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் ரெஃபரன்ஸ் அது மட்டும் தான் இருக்கு right? அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா earthquake கண்டிப்பா இல்லைன்னு we can get right? Flood measure பண்றதுக்கு there is not particular index available right ah rain oda cyclone formation adoda namba mudalam enna rendam enna appindradha da measure பண்ணுவோம் but drought right அத measure பண்றதுக்கு தான் palmer index is predominantly used right so இத வந்து பாத்தீங்க அப்படினா வந்து recently right there is a african drought going on okayla somalia alla right adeyum undu palmer index mooliyama measure pannirukanga adha patti hindu la articles vandirukku right so idu mooliyama vandu current affair question avum paakalam illa idha vandu oru factual geography question avum paakalam but palmer index corresponds to drought next vandu this is very factual very easy question now right so in simple ah neenga vande romba easy ah answer pannalam right ah coriolis force appdin solli neenga ellame padichirupinga right so equator eduthukom right wind vanduche appdina right side sutum coriolis force mele inda equator keela cross pannuchina inda poga right la pogum right so ipo inda poga right la pogum bodu apdi ipdi sutuchina ipdi dhaan sutum so adha namba enna solluvom anti clockwise nu solluvom right so coriolis force na vandu tropical cyclone northern hemisphere atlantic clockwise sutum southern hemisphere la paருங்க இப்படி வந்து என்ன ஆகும் இப்படி சுத்தும் right so coriolis force வச்சே இந்த क्वेश्चनை நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிரலாம் so tropical cyclone northern hemisphere la vandu anti clockwise na sutum இத தவிர நீங்க இன்னோனா சரி சார் எனக்கு இது coriolis force தான் தெரியாது சார் அப்படினீங்கனா இன்ன சிம்பிளா சொல்றேன் பாருங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க தமிழ்நாடு மலை அந்த மேப் எல்லாம் காட்டும் போது பாத்தீங்கன்னா அந்தமான நிக்கோபார்ல தான் தோன்றும் லைட்டா சைக்ளோன் அப்படியே நகர்ந்து நகர்ந்து வரும் வரிறது தான் நமக்கு என்ன ஆகுது கடலூர் சென்னை கிட்ட எல்லாம் வர இப்படி சைக்ளோன் வருது ரைட் see பாருங்க போற டைரக்ஷன் என்னது லெஃப்ட் ரைட் சோ அதுவே ரொட்டேஷன்ல நீங்க லெஃப்ட்ல போட்டுட்டே போறீங்கன்னு வெச்சுக்கோங்க அதுதான் ஆன்டி கிளாக்வைஸ் ரைட் சோ இது ரொம்ப சிம்பிள் ரைட் இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வச்சு லெஃப்ட் மேலே போச்சு அப்படினா ரைட் போவோம் நாலு நிமிஷம் சதன் வந்துனா இந்த ரைட் போவோம் இது சுத்தும் போது என்ன ஆயிடுது கிளாக்வைஸ் ஆயிடுது இத வச்சு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிரலாம் ரைட் இத படிச்சு கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி ஈஸியான क्वेश्चन தான் இது மறுபடியும் ஈஸியான क्वेश्चन இது வந்து एक्चुअली டிட்டோவா வந்து யுபிஎஸ்சி ஓட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ரைட்டா சோ இது பாத்தீங்க அப்படினா வந்து ஹிமாலயன் ரீஜியன்ல மினரல் ரிசோர்சஸ் பெருமளவு கிடைக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ரைட்டா சோ நீங்க ஹிமாலயன் மவுண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ஒன்னு படிச்சிருப்பீங்க அது மட்டும் ஞாபகம் இருந்திருந்தா இத ஈஸியா நீ ஆன்சர் பண்ணிரலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ் இல்லையா இத வந்து இது இல்லாத ஜியோகிராஃபி டெக்ஸ்ட் புக்கே கிடையாது எஸ்ஆர்டில ஹிமாலயாஸோட ஃபர்ஸ்ட் பாராகிராஃப் யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ் அப்படின் போட்டு செடிமெண்டரி அப்படின் போட்டுருவாங்க அது ரெண்டு விஷயம் தெரிஞ்சா மட்டுமே உங்களுக்கு இந்த ஆன்சர் கிளியர் ரைட்டா பேசிக்கா வந்து நிறைய மினரல்ஸ் வந்து இக்னியஸ் ராக்ஸ்ல தான் இருக்கும் ரைட்டுங்களா சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட்லாம் கொண்டுவானா இக்னியஸ் ராக்ஸ் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் குட் ரிசோர்சஸ் மெட்டல்ஸ் மினரல்ஸ் ரைட்டா யங் ஃபோல்ட் மவுண்டன்ரா ரைட் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த யுரேஷியன் பிளேட்டோ அதுக்கு கீழ இந்த இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட் இப்படி மோதும்போது ராக் எல்லாம் ஒன்னோட ஒன்னு இடிச்சு
மடிஞ்சு ஃபார்ம் ஆனது இமாலயஸ் அதெல்லாம் நீங்க சொல்லிருக்காங்க டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் ராக் ஸ்ட்ரேட்டா அது என்ன பண்ணிருக்கு டிஸ்டர்ப்ட் த அண்டர்லயிங் ராக்ஸ் மினரல்ஸ் அதனால வந்து அந்த இடத்துல இருந்து மினரலை எடுக்கிறது மிக கடினம் அப்படின்றாங்க கரெக்டா தானே இந்த ஆப்ஷனோ பொருந்துது இல்ல ரைட் சோ யூ கேன் கெட் த ஆன்சர் ஃப்ரம் திஸ் ரைட் சோ ஏன்ற ஆப்ஷனை யூ கேன் ரைட் சோ இதுவும் எட்ட அனதர் வெரி சிம்பிள் क्वेश्चन தான் ரைட் இதுல ब्लड குரூப்ஸ் மட்டும் வந்து 7 கிடையாது அப்படின பேசிக்கா ब्लड குரூப் 4 னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ரைட் அந்த h ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா 7 வராது 9 ஆயிடும் ரைட் சோ இந்த செகண்ட் ஆப்ஷனை நீங்க ரிமூவ் பண்ணிடு ரைட் சோ இந்த ஆப்ஷன் போயிடுச்சு இந்த ஆப்ஷன் போயிடுச்சு ரைட் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் ஸ்கின் கலர் சிம்பிள் தானா ரைட் சோ நம்ம நிக்ரோயிட் ரேஸ் அப்படினு சொல்றோம் ஆப்பிரிக்கன் நிக்ரோயிட் ரேஸ் ரைட்டா சோ நிக்ரோயிட் ரேஸ் எப்படி பிரிக்கிறோம் தே will be basically dark skin toned people ஓகேங்களா ரைட் சோ அவங்க ஸ்கின் கலர் வச்சிருக்காங்க சொல்றோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மங்கலாய்ட் ரேஸ் அப்படினு சொல்வாங்க அது என்ன இருக்கு மூக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ளண்டா இருக்கும் நெத்தி பகுதி வந்து விரிவா இருக்கும் கண்ணுகள் சுருக்கமாக இருக்கும் அதே தான் நீங்க ஃபுல்லா கொடுத்திருக்காங்க சோ 3 இருக்கு 1 பத்தி நீங்க அது பேசிக்கா ரேஸோட பேர் டெஃபினிஷன் தான் சோ 1 உம் 3 உம் ட்ரிக் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துச்சு 120 க ஆப்ஷன் இங்க ரைட் நெக்ஸ்ட் வந்து ஹைலி ஃபேக்சுவல் क्वेश्चन ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண முடியும் ரைட் இது வந்து நம்ம we can't attend on some concept or basic understanding கிடையாது ரைட்டா மொத்தம் இருக்கிற ரயில்வே ஜோன்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுதான் ஆகும் இது குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கொஸ்டின்ஸ் ரைட் ஸோ இதுல வந்து ஃபேக்சுவலி ஆன்சர் வந்து சென்ட்ரல் ஜோன் வந்து மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெய்ப்பூர்னு போட்டிருக்காங்க தப்பு ஜெய்ப்பூர் வந்து நார்த் வெஸ்டர்ன் ஜோன்ல வரும் சென்ட்ரல்ல வராது ரைட் நார்தர்ன் ஜோன் நியூ டெல்லி ஈஸ்டர்ன் கொல்கத்தா சதர்ன் சென்னைலாம் இல்லை அந்த சென்ட்ரலுக்கு அடுத்த பில்டிங் தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் சதர்ன் ரயில்வேஸ்க்கு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட் சோ பட் சென்ட்ரல்ல வந்து ஜெய்ப்பூர் அதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ராஜஸ்தான் அதுக்கும் சென்ட்ரலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நாதன் கொடுத்துருந்தா கூட நீங்க ஏதாவது டவுட் பட்டிருக்கலாம் இருந்திருக்கலாமேன்ட்டு சென்ட்ரலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே கிடையாது ஜெய்ப்பூர் லேட்டிடியூட் வைஸ் பாத்தீங்கன்னா ரைட் டாப்ல இருக்காது பஞ்சாப் கீழே வந்து ராஜஸ்தான் ஏரியால ஜெய்ப்பூர் ரைட் சோ அதனால நீங்க பிஏ வந்து தாராளமா வந்து தப்பு அப்படின்னு போட்டு எலிமினேட் பண்ணிடலாம் ரைட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைப் பத்தி குரூப்புக்கு வந்து குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட் ட்ரைப் யூபிஎஸ்சிக்கும் ஃபேவரட் தான் ரைட் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ரைட் தோடாஸ் தமிழ்நாடு அப்படின்னு வந்து we all know ரைட் we must be knowing ரைட் ஸோ அதை வந்து தோடாஸ் தமிழ்நாடுன்னு போட்டீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்துருது ரைட் காரோ வந்து காரோ ஜெயந்தியா காசி ஹில்ஸ்ன்ட்டு தாராளமா நீங்க நிறைய மேப்ல படிச்சிருப்பீங்க ரைட் எங்க இருக்கு மேகாலயா மேகாலயா ஆப்ஷன் இல்ல நியரஸ்ட் எது இருக்கு அசாம் அசாம் போட்டீங்கன்னா ஆன்சர் வரும் ரைட் சோ இட் இஸ் as simple as that ரைட் நெக்ஸ்ட் we are coming to ஒரு ரீசனிங் அசர்ஷன் क्वेश्चन ரைட் இது பாத்தீங்க அப்படினா வந்து டெசர்ட் ரீஜன் பத்தி கேட்டிருக்காங்க ரைட் சோ நம்ம டெசர்ட் வந்து பாத்தீங்க அப்படினா வந்து தார் டெசர்ட் அது மொத்தம் தான் இந்தியால வந்து பெர்மனன்ட் டெசர்ட் மீதி இருக்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் will இன்டர்ஷிஃப்ட் between the டெசர்ட் ஏரியாஸ் தார்னி ஏரியாஸ் ஆகும் தெரியுது ரைட் பட் நந்தலெஸ் ட்ரவுட் டைம்ல டெசர்ட் மாதிரி ஆகும் பட் பர்மனன்ட் டெசர்ட்னு இந்தியாவில் ஒன்னே ஒன்று இருக்கு அது தார் டெசர்ட் ரைட் பட் வித் இன் த தார் டெசர்ட் தேர் ஆர் டூ ஏரியாஸ் ஒன்னு கால்ட் அஸ் கிரேட் அண்ட் டெசர்ட் கிரேட் இந்தியன் டெசர்ட் அனதர் இஸ் கால்ட் அஸ் லிட்டில் டெசர்ட் ரைட் ஸோ எஸ் இன் பிட்வீன் இந்த டெசர்ட் ஏன் இப்படி பிரிச்சிருக்காங்கன்னா தேர் இஸ் அ ஜோன் மேட் ஆஃப் ராக்கி லேண்ட் ரைட் மேட் அப் ஆஃப் லைம் ஸ்டோன் ரிட்ஜஸ் ரைட் So yes, A is correct, R is correct, and R explains why the deserts are divided, right? The reason, in the reason statement na, yeah, number Thar desert hai, renda pirinjirik, great desert, little desert, and right? So the correct answer for this is both A and R are true, R is the correct explanation for A, right? So geography purtha varaikum pathina, these are the questions which we are having, basic level questions, right? நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் ரீட் பண்றது மூலமாவே வந்து நீங்க இந்த क्वेश्चन எல்லாம் அட்டெண்ட் பண்ணிப்பீங்க எக்ஸெப்ட் தி ரயில்வே क्वेश्चन மட்டும் கொஞ்சம் ஃபேக்சுவல் ரைட் சோ எஸ் இதே மாதிரி ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் யூ will be having
discussions, right? எங்க சேனல் வந்து do subscribe and also you can click the bell icon so that you will get notification whenever we are providing videos like this, right? So thank you friends, till then.